இன்றைக்கி நம்ம மட்டன் சூப் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெறும் கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு தனியா அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டீஸ்பூனு மிளகு போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். இதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வந்துடணும். இப்போ லேசாக தனியா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மட்டன் சூப்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை போட்டுக்கலாம். இது மார்கண்ட எலும்பு அப்படின்னு கடையில் கறிக்கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு. இப்போது இதிலே ஒரு சின்ன தக்காளி பழம் அதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு அதையும் போட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேணாம். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச இந்த மிளகு தனியா ரெண்டையும் வெறும் கடாயில் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியும் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இப்போது இதிலே வந்து நான் ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி, அதாவது ஒரு 600 ml தண்ணி அளவுக்கு இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதை நம்ம இதில் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். உப்பு வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சு நல்ல பெரிய சீலே வச்சு நம்ம மூடிடலாம். ஆவி வந்தவுடனே வெயிட்டை போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா மட்டன் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம சூப்புக்கு தாளிக்கலாம். இப்போது மட்டன் அங்கே வேகிறதுக்குள்ளே நம்ம வெந்து முடித்தோடனே தாளிக்கும் போது என்னென்ன போடலான்றதை பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரு லவங்கம். இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வெங்காயத்தில் ஒரு கால் பகுதி இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், அவ்வளோதான். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதுதான் நம்ம போட போகிறோம். இப்போது 10 விசில் வந்துச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போது சூப்புக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அது காஞ்ச உடனே 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது சூப்புக்கு. இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 கிராம்பு, அது கூட வேணால் 1 பிரிஞ்சி இலை கூட போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த ஜீரகம், சோம்பு, இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், 1 மிளகாய்த்தூள் அதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்க இந்த மட்டனை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் இந்த நம்ம தாளிக்கிறத எடுத்து அதில் போட்டுடலாம். தாளிச்ச இதை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இல்லை நீங்கள் உப்பு, இந்த காரம் இதெல்லாம் சரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா உப்பு கூட போட்டுக்கிறது, இல்லை மிளகுத்தூள் போட்டுக்கிறது எல்லாம் இப்போ போட்டுக்கலாம். இப்போ தாளித்து விட்டுட்டோம். இந்த குக்கரை சுற்றி இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம கரண்டாலே எடுத்து விடலாம். இப்போது இதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கல 1 டேபிள் ஸ்பூன் அந்த தனியா மிளகு பொடி போட்டோம், அதை இப்போது போட்டுடலாம். போட்டுட்டு இதுலேயே ஒரு ஏற்கனவே நம்ம அதுலேயும் மிளகு போட்டிருக்கோம், அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இதில் போடலாம். போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போது மட்டன் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் மட்டனை பொறுத்து அது 6 விசிலோ 10 விசிலோ அது மாதிரி நீங்கள் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது மட்டன் சூப்பு ரெடி. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் மட்டன் வேக வைக்கும் போதே அந்த தண்ணி ஊற்றினோம், அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போது மட்டன் சூப்பு நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போது இந்த மழைக்கு இல்லை சளி இருமல் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மட்டன் சூப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த சளி இருமல்லாம் சரியாயிடும்.
அதனால் இந்த மட்டன் சூப்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது மட்டன் சூப் ரெடி.